மீன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இன்றைக்கு வந்து தீபாவளி தினம். இது வந்து என்னுடைய இரண்டாவது வீடியோ. இந்த தீபாவளியை முன்னிட்டு இந்த வருடம் 2023 இந்த தீபாவளி நாள் அன்று இங்கே மெத்தக்காப்பில் வந்து இருக்கக்கூடிய மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் மெத்தக்காப் கள்ளுக்கோரி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு கருத்தை வந்து நாம் இங்கே, அதாவது இந்த நம்மளுடைய பாரம்பரியமான இந்த எண்ணெய் குளியல், இந்த எண்ணெய் குளியலில் வந்து பல அருமையான விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அதில் வந்து பல நன்மைகள் இருக்கின்றன. அந்த எண்ணெய் குளியலை வந்து நாம் எடுத்தோம் என்றால் அது வந்து இயற்கைக்கு சாதகமான ஒரு விஷயம். அந்த எண்ணெய் குளியலை வந்து உண்மையிலே வைத்து பார்த்தால் நாம் வந்து எப்போதுமே நாம் செய்ய வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று அல்லது சனிக்கிழமை அன்று சிறப்பாக எண்ணெய் குளியல் செய்வார்கள். அதே நேரத்தில் வந்து புதன்கிழமையும் செய்வார்கள். ஆனால் நாமோ இன்றைய காலகட்டத்தில் வந்து அதை சற்று மறந்துவிட்டோம். மறந்தது மாற்றம் அல்ல, நாம் வந்து தீபாவளி அன்று கூட எண்ணெய் குளியலை வந்து செய்ய வேண்டுமா இல்லையா என்று பலர் இருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு இன்றைய காலையில் வந்து அதிகாலையில் எந்திரிச்சு சிறப்பாக எண்ணெய் குளியல் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அந்த ரீதியில் வந்து எண்ணெய் குளியலில் வந்து பல அருமையான நன்மைகள் இருக்கின்றன. அது மாற்றமல்ல, அது நம்மளுடைய கலை கலாச்சாரம். அதில் வந்து இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நாம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நாம் பேசுவோம். இருந்த போதிலும் அந்த எண்ணெய் குளியல் வந்து மிகவும் மிகவும் ஒரு அருமையான ஒரு விஷயம். நம்மளுடைய உடலுக்கு, நம்மளுடைய பாரம்பரிய நிகழ்வு அது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எது செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள். தயவு செய்து வருங்காலங்களில், இப்போது நீங்கள் செய்யாவிட்டால் கூட வருங்காலங்களில் எண்ணெய் குளியல் வந்து மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் வந்து சீயக்காய் போட்டு குளிங்க. முடிந்த அளவு இயற்கையாகவே சீயக்காவை வாங்கி ஊற வைத்து அரைத்து செய்யுங்கள். அது ஒன்று. மற்றொன்று, இந்த விளக்கு, அகில் விளக்கு ஏற்றுவது. நிறைய இல்லங்களில் வந்து இப்போது அகில் விளக்கை வந்து ஏற்றுவது அல்ல. அந்த அகில் விளக்கு நம்முடைய பாரம்பரிய ஒரு பொருள். அந்த அகில் விளக்கு அதை விட்டுவிட்டு மின்சார விளக்குகளை வந்து நாம் போட்டுக்கொண்டு வருகின்றோம். அதில் தவறு அல்ல. இருந்த போதிலும் வந்து அகில் விளக்குகளை வந்து ஏன் நாம் ஏற்ற வேண்டும் என்று நீங்கள் சில ஒளி நாடகங்களில் பாருங்கள். அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்கின்றது. அரும் குறிப்பாக தீபாவளி காலகட்டத்தில் வந்து ஏன் நாம் அகில் விளக்குகளை வந்து நம்முடைய வீட்டில் வந்து ஏற்ற வேண்டும் என்று, அதில் வந்து இயற்கை சான்றமான பல விஷயங்கள் இருக்கின்றன, சமய சான்ற விஷயங்கள் இருக்கின்றன, நம்மளுடைய குடும்பத்துக்கு நன்மை கொடுக்கக்கூட பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த ரீதியில் வந்து தயவு செய்து ஒரு 3 அகில் விளக்குகளையாவது உங்களுடைய வீட்டில் வந்து இன்றைய வருடம் வந்து ஏற்றி விடுங்கள். வருங்காலங்களில் வந்து சிறப்பாக அகில் விளக்குகளை ஏற்றி திரி போட்டு அகில் விளக்குகளை ஏற்றி தீபாவளியை கொண்டாடுவோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அன்பர்களே, இந்த ஒளி நாடகவை வந்து ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நிறைய அரிய விஷயங்களை வந்து நம்முடைய சமுதாயத்தை தொட்டு நாம் இங்கே போட்டுக்கொண்டு வருகின்றோம். அந்த ரீதியில் வந்து நன்றி அன்பர்களே. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.